வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ராஜா. ஆண்டவரே, இப்படியாக ஒரு சிறு சாமுவேல் சமூகத்திலே வந்து நின்று ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னபோது அவர் எவ்வளவாக நீர் சாமுவேலை கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார். அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் செவி சாய்க்க நாங்கள் செய்துகிறோம். இந்த இடத்திலே குற்றங்கள் குறைவுகள் இருக்குமானால் சிலவைகளெல்லாம் மன்னித்து கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்த நாங்கள் செஞ்சுகிறோம். இவங்களோடு கூட பேசும் ஆண்டவரையுடைய வார்த்தைகளின் படி கேட்டு அதிலே புதிதாய் கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரை மோடு தொடர்ந்து நடக்க தேவாதி தேவன் கிருபை செய்கிறார்கள். உடைந்த இருதயங்களை கர்த்தர் கட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அகலத்தையும் தாவே ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறந்திருந்தோம். இதோடு கூட பேசப்படுகிற இருதயத்தை தான் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். நெகேமியாவின் புத்தகம் 1:5-11 யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நெகேமியா 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம்.
நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருந்தேன். ஆமென். தேங்க் யூ. நாம் இந்த பகுதியிலே பார்க்கும்போது நெகேமியா என் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசர்கள் அநேகர் ஜெபித்தார்கள். கர்த்தர் அத்தனை ஜபங்களுக்கும் பதிலளித்தார். கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென்றும் அமேன் என்றும் இருக்கிறது. எப்படின்னா கர்த்தருடைய ஆன்சர்ஸ் வந்து எப்பவுமே ஆம் அல்லது இல்லை அல்லது பொறுத்திரு, எஸ் நோ ஆர் வெயிட். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம வந்து மெச்சூரிட்டி, கர்த்தருக்குள்ளாக நாம வளரும் போது நம்ம அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சில நேரங்களில் ஆம் என்றும் சில நேரங்களில் இல்லை என்றும் பல நேரங்களில் பொறுத்திரு என்றும் சொல்வது நாம் வாழ்க்கையில அனுதினமும் பார்க்கலாம். இந்த இடத்துல நெகேமியா வந்து எதற்காக ஜபித்தார் என்பதை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. எந்த வார்த்தைகளை கேட்ட போதுங்கிறதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். அவங்க யூதாவின் சிறையிருப்பில் மீந்து தப்பின ஜனங்கள் எப்படி இருக்காங்க என்ற செய்தியை விசாரித்தேன். 2 இருக்கு, செய்தியை விசாரித்தேன். 3, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் விந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். அந்த அந்த ஒரு இம்பாக்ட் அந்த நெகேமியாவோ கர்த்தருடைய தாசனுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த ஒரு இம்பாக்ட் எப்படி உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி கிரை அவுட் டு காட் அப்படின்னு சொல்லலாம். பரலோகத்தின் தேவனை நோக்கி எந்த மனிதனிடத்திலும் நாம் கிரை அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவனிடத்துல நம்ம போய் நம்ம வார்த்தைகளை சொல்லும் போது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆபிரகாம் ஜபித்தார், கர்த்தர் பதிலளித்தார். அன்னாள் ஜபித்தார், கர்த்தர் பதிலளித்தார். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய இருதயத்தை ஊற்றின பொழுது 1 Samuel 1:6 வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் முகம் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு போட்டு அந்த கவுண்டினன்ஸ் கர்த்தருடைய பிரசன்னம் உலகத்துல வந்து நம்ம எது இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும் இல்லாம எங்கேயும் இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் அதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நெகேமியா வந்து அந்த நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் நம்ம மனதை இம்பாக்ட் பண்ணுகிறதா, புரோக்கன் வால்ஸ், இங்கிலீஷ் பைபிள் வந்து புரோக்கன் வால்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஐ சாட் டவுன் அண்ட் வெப்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. டான் டவுன், எருசலேமின் அலங்கம் உடைப்பட்டு கிடக்கிறது. கேட்ஸ் ஹவ் பீன் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர், அந்த கதவுகள் எல்லாம் எரிக்கப்பட்டது. ஸோ உடைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே வந்து நல்லா இருந்தது இப்போ வந்து உடைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் நல்லா இருந்து இப்போ உடைஞ்சிருக்கு. நல்லாக நன்றாக இருந்த குடும்பங்கள் உடைந்திருக்கிறது, நன்றாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் சிதைப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார்,
அத்தனையும் ரெஸ்டோர் பண்ண கர்த்தரால் முடியும். அதற்கு வந்து சில ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன ஃபார்முலான்னா, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரு தரிசனம் நிறைந்த கண்களோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஜெபம் இதை குறித்ததாக இருக்கிறது. இப்பொழுது நமது குடும்பங்களிலே அநேகர் இங்கே இருக்கலாம் அல்லது நம் ஊர்ல இருக்கலாம், எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய சொத்து அப்படின்னா ரட்சிப்பு தான். மனம் திரும்புதல் இல்லாம பரலோக ராஜ்யத்தை யாரும் காண மாட்டான். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது உன் வீட்டாரும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏசாயாவில் ஒரு வசன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வந்து வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது. கர்த்தருடைய சித்தம் அதிலே செயல்படும், நிச்சயமாய் செயல்படும். பூமி கர்த்தரை அருகில அறிவினால் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார், அப்படியே நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன் ஈசாக்கு, ஒரே ஒரு ஒன் மேன். ஒரு மனிதனிடத்திலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான சந்ததிகளை கர்த்தர், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அதே சந்ததியில் தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உலகத்திலே வந்து உதித்தார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை இம்பாக்ட் பண்ணுகிறது என்ன இன்றைய தேதியிலே, இன்றைய காலகட்டத்திலே? இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பூமியிலே உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அவர் கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், நம்ம கூட இருக்கிறார். ஆனா நம்ம அவர் கூட இருக்கிறோமாங்கிறது அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது பாவம் உள்ளே வராது. அதே நேரத்திலே பாவம் மனிதனுடைய உள்ளத்திலே பிரவேசிக்கும் போது, ஒன்றொன்றாக 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 பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு அகன்று போகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. அதே நேரத்திலே பாவத்திலே அவன் ஜீவித்து 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 தண்டனை கடைசியில பாருங்க, கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைத்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டிய சிம்சோன் கைலாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறு பையனால் நடத்தப்படுகிறான். நம்ம யாரால நடத்தப்படுகிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரா, அல்லது நம்மளுடைய சுயம், பாவம், இச்சை? மூன்று விஷயங்கள் எப்பவுமே நம்ம மறந்துடவே கூடாது. உலகம், மாமிசம், பிசாஸ், வேர்ல்ட்லினஸ், ஃப்ளஷ் அண்ட் சேட்டன். எப்பவுமே வந்து இந்த மூன்று ஆயுதங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய புல்லிங் சோர்ஸ், இழுத்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கக்கூடிய மூன்று சக்திகள், உலகம், மாமிசம், பிசாசு. இந்த மூன்றையும் எதிர்ப்பதற்கு கர்த்தர் வந்து நமக்கு டிஃபென்ஸ், இப்போ ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் பிளே பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி அவிக்குரிய வாழ்க்கையிலும் அஃபென்ஸ் பிளே பண்ணுறது வந்து கர்த்தருடைய வார்த்தை, டிஃபென்ஸ் பிளே பண்ணுறது வந்து விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய அவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நெகேமியாவை போல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இந்த குடும்பத்துல ஆண்டவரே இத்தனை பெரிய இஷ்யூஸ், இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த குடும்பத்திலே இந்த பெரியவர் ரட்சிக்கப்பட வேண்டும், வயது 70 தாண்டுகிறது, இன்னும் குடும்பத்துல பெரியவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, சர்ச்சைக்கு போறாங்க வராங்க போறாங்க வராங்க. அவங்களுடைய வார்த்தைகளை உள்ளத்திலே கடந்து செல்ல வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு அந்த அப்படிப்பட்ட பாரங்களை நமக்கு தருவாராக. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க அவர்களுக்கு வீடுக்காக நம்ம ப்ரேயர் பண்றோம், அவர்களுடைய காருக்காக நம்ம ப்ரேயர் பண்றோம். அதே நேரத்துல அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கணும். நம்ம யாரா இருந்தாலும் சரி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள். யோவான் 3 இருக்கு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அன்பு தேவன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்தவராய் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம வந்து அடிக்கடி நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். இந்த ப்ரேயர்ல வந்து ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். முதலாவதாக பிரைஸ், ஆண்டவரை அவர் புகழ்கிறார். அப்படின்னா 5வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. உடன்படிக்கை, கர்த்தர் செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. கிருபை, கர்த்தருடைய கிருபை நிறைந்த தேவன். ஏன்னா இவர் வந்து மோசேயின் ஆகமங்கள் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்போ மோசேக்கு வந்து கர்த்தர் செய்த ப்ராமிஸை வந்து எப்படி கீப் அப் பண்ணாரு? வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் பிறகு நேரம் கிடைக்கிறப்ப வாசிங்க, 20வது அதிகாரம் 6வது வசனம், யாத்ராமும் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த 5வது வசனத்துக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து அதுல இருக்கு. கர்த்தர் வந்து மோசேக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ அத்தனையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருந்தார். அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா உங்களுடைய பர்சனல் பைபிள் ஸ்டடியில என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், அந்த சந்தேகமே கிடையாது. நம்ம குறைவுள்ளவர்கள், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் நிறைவாக்கி அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். 2வதாக தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல். நம்ம வந்து நம்மளுடைய ஜபத்துல வந்து இந்த இது நன்றி அறிதல் நம்மகிட்ட இருக்காங்கிறத அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம வந்து எல்லாமே ஒரு கிராண்டடா நம்ம நினைக்கிறோம். பொதுவா என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், என்ன இது ஹேமியா ஜெபிக்கும் போது 6வது வசனம், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் ஏன் இங்க நானும்னு போடணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்காரு, துக்கித்து உபவாசித்து அழுது ஆண்டவருடைய சம்பவத்துல வந்து அவருடைய இருதயத்தை ஊற்றி இந்த ப்ராஜெக்டுக்காக ஜெபிக்கிறார். ரீபில்டிங் த ப்ரோக்கன் வால்ஸ், கர்த்தர் நிச்சயமா அதை நிறைவேற்றுவார் என்று இந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஜெபத்தின் தேவை, வசனத்தின் தேவை. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தரோடு நாம் பேசுகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை தேடி வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மறுபடியும் சொல்கிறேன், நாம் ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரிடத்தில் பேசுகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது, வாசிச்சா அப்படி ஏதோ அப்படி புக்கு வாசிக்கிற மாதிரி இல்லைங்க, ஆண்டவருடைய 2 வசனம் நீங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரையும் கூட பேசுங்க. நிச்சயமா கர்த்தர் பேசுவதற்கு வல்லமை உள்ளவர். ஏன்னா நம்ம தேவன் உயிருள்ள தேவன், நம்ம கூட எப்பவும் பேசக்கூடிய தேவன். இப்ப ஆதாமோடு இறங்கி உலாவின தேவன், எப்படின்னா பகலின் குளிர்ச்சியான வேலைகளிலே வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், உலகத்தை ஒரு வார்த்தையிலே சிருஷ்டித்த தேவன், மனிதனை உருவாக்கிய தேவன், அவரோடு மனிதனோடு கூட ஒரு உறவு கொள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவர் வராரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மகிட்ட இருக்கா, ரிலேஷன்ஷிப் இருக்கா? நம்ம ஏதோ ரிலீஜியஸா இருக்கமா? நம்ம வந்து அஸ் அ கிறிஸ்டியன் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, ஏதோ சர்ச்சுக்கு போறோம், ஆக்டிவிட்டி பண்றோம், காணிக்க கொடுக்குறோம், அதாவது ஊழியத்துக்கு போறோம், வரோம். உங்களோடும் கர்த்தரோடும் உள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு எத்தனையோ நண்பர்களை வைத்து நமக்கு உதவி செஞ்சிருக்கார். இந்த இத்தனை ஆண்டு வருஷ காலங்களாக நம்ம மனதை யோசித்து பார்க்கும்போது எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்காக நாம் உதவ கடமைப்பட்டிருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. 3வதாக மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். 7வது வசனம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அப்போ மனம் திரும்புதல், நான் ஏற்கனவே சொன்ன மனம் திரும்புதல் இல்லாம ஒருவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இந்த மனம் திரும்புதல் நம்மளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக வசனம், நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி ஸ்டாண்ட் அரவுண்ட் ரைட் அபவுட் நம்ம சொல்லுவோன்னு நேராக போயிட்டு இருக்கோம், அப்படி திரும்பி வா, திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின் படி செய்வீர்கள், ஆனால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன்.
என்ற தேவரே நம்முடைய தாசனுக்கு தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரணும். கர்த்தர் வந்து நமக்கு ஏதாவது கையை பிடிச்சி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாருங்க. இப்ப நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் இந்த இடத்துல நான் பைபிள் ஸ்டடியில் இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஆராய்த்து கொண்டிருக்கும் போது தனிமையாக உங்களுடைய வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நீர் எனக்கென்று ஒரு வார்த்தையை கொடுத்தீர சாமி, அந்த வார்த்தையை நிறைவேற்றும் என்று நாம் கர்த்தரிடத்திலே கேட்கும்போது அவர் நிச்சயமாக அது அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ரிமம்பர் மீ ஓ காட், என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல அவர் நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதை நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் கர்த்தர் நெகேமியாவை நினைத்தருளினார். அதை கவனிய நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், அதனால மழை நின்றது. அதே மாதிரி அன்னாலை கர்த்தர் நினைத்தருளினார், சாமுவேல் பிறந்தார். ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தருடைய வேதத்திலே நீங்க தேடி பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவரே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒன்று பேரில் உள்ள ஒரு வசனம் இருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இப்ப நம்ம என்ன பண்றோம், கவலைகளை நம்மளை நாமே சுமந்து செலுத்துறோம். இனிமேல் நம்ம அது ஒரு டிசிஷன் எடுக்கலாம், அதாவது டிசிஷன். நெகேமியாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம்னா மேன் ஆஃப் ஆக்ஷன். நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம், ஆண்டவரே நாங்கள் சுமக்க முடியாத பாரங்களை நாங்கள் சுமந்து சென்றால் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா, அதை நீர் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது நம் தேவன் நிச்சயமாய் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 10வது வசனம், தேவரே உமது மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. நல்ல கவனிங்க, சங்கீதம் 139 பார்க்கும்போது கர்த்தர் நம்மை தாயின் கருவிலேயே காண்கிற தேவன், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை எல்லாம் நினைத்த தேவன். நல்ல கவனிங்க, ப்ரீ ப்ரிப்பேர்ட், ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஸோ நம்ம உட்கார்களையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவன், மகா வல்லமையினாலும் முது பலத்த கரத்தினாலும். எங்க இருந்து இந்த மக்களை எல்லாம் கர்த்தர் மீட்டாரு என்று நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 32:11 வசனம், அப்புறம் உபாகமும் 9:29 வசனம். அப்படின்னா பெரிய சேனை எகிப்தியர்கள் அவர்களை விரட்டும் போது எங்கு செல்வோம் என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகங்களை காணப்படுகிறார். செங்கடல் 2 பிரித்து அதன் வழியாக குட்டியாக ஒரு உலர்ந்த கரையிலே நடந்து போவது போல கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தார். அதே நேரத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனைகள் கிட்ட நெருங்குது. நல்லா கவனிங்க, அது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் கையினாலும் ஏற்று தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உடைய கோபம் பற்றி எறிவதென்ன. யாத்ராகமம் 32:11. மகாபலம், வல்லமையுள்ள கை, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது நான் உனக்கு மகா பலனும் மகா பெரிய கேடகமா இருக்கிறேன், நீ பயப்படாது நான் உன் கூட இருக்கேன். ஒவ்வொருவருத்திற்கும் கர்த்தர் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்து அவர்களோடு பேசி எப்படியாவது நம்மளை வந்து பரலோகத்திற்கு குவாலிஃபை பண்ணணும். இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், அதில் இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்புறம் தமிழில் சொல்கிறேன். எக்யூப்பிங் அவர் செல்ஸ் டு பி வித் ஹிம் ஃபாரெவர், நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த உலகத்திலேயே நம்மை தகுதிப்படுத்துகிற கர்த்தர். நம்ம என்னைக்கு தகுதி ஆகிறோமோ அன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருப்போம். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அவருடைய பெரிய பிக் பிக்சர், ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அதில் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக ஃபிட் ஆகும்.
அது என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுவரையும் எங்களை வெளிப்படுத்தணும் நம்ம கேட்போம். கர்த்தர் வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, நம்மளை எப்போ குவாலிஃபை பண்ணுகிறாரோ, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மூன்றாக பிரித்தோம், 40 வயது பார்வோனின் அரண்மனையிலே, 40 வயது வனாந்தரத்திலே ஆடுகளோடு இருந்து படித்த படிப்புகள்லாம் விட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டான். அடுத்து 2500 வயது 80 வயசு கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார். அவருடைய ஜனங்களை விடுதலை செய்து ஒரு லீடராக, ஒரு விஷன் தரிசனம் நிறைந்த ஒரு தலைவனாக அவனை உருவாக்கி நடத்துகிறார். ஸோ நம்ம வந்து கர்த்தரோடு நடப்போம். கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அப்படின்னா உலக வாழ்க்கையிலே நம்மளை வைத்து அவர் செய்யக்கூடிய வேலைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் முடித்து நாம் கர்த்தரோடு கடந்து செல்ல நாம் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன். அதுவும் கிருபை தான். அதாவது சிலுவையே பார்த்தீங்கன்னா ஒரு கிருபை, கல்வாரி அன்பு அப்படிங்கிறது ஒரு கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஜோம் பண்ணுறோன்னு பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய கிருபைகள் வேண்டும்ப்பா, நம்முடைய சித்தத்தின்படி இது நடக்கட்டும். அதாவது ஜெபம் என்பது நம்முடைய சித்தத்திற்கு கர்த்தருடைய சித்தத்தை வளைப்பது அல்ல, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை கர்த்தர் வளைப்பது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பது தான் ஜெபம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் மெசேஜஸ்லாம் என் நாமத்தின்படி என்னெல்லாம் கேட்கிறேன் அவையிலெல்லாம் தருவேன். நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உண்மையோவான ஒரு வசனம் இருக்கு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அது கர்த்தருடைய சித்தம் என்றால் எஸ், அப்படி இல்லை என்றால் நோ. இப்போ வேண்டாம் அப்படின்னா வெயிட். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக கமிட்மெண்ட். அவருடைய கமிட்மெண்ட் பாருங்களேன், எத்தனையோ தடைகள் வந்தது. அந்த ராஜாவுடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைக்க கர்த்தர் பண்ணினார். எப்படி ராஜாவுடைய கண்களிலே எப்படி அவருக்கு தயவு கிடைத்தது? இவர் ஜெபிக்கும் போது ராஜா கேட்கவில்லை, ஆனால் ராஜாதி ராஜா கேட்டார். ராஜி கர்த்தர் இனி தேவன், எந்த மனிதனிடத்திலையும் நீங்க முறையிடணும்னு நினைக்காதீங்க. ஐ ஹவ் டு காட் இஸ் ஏபிள், ஈச்சர் இஸ் ஏபிள் டு கேரி யூ டு த ஸ்ட்ராங். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழும்போது அவருடைய சீக்கர்களை இத்தனை விஷயங்களிலே பேசினார். சாப்பாடு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது இஞ்சி அப்பம் 2 மீன் இவ்வளவு கொஞ்சம் சம்பளத்துல வச்சு எப்படி என் வாழ்க்கையை நான் நடத்த போகிறேன் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கிறோமா? கர்த்தர் பெரியவருங்க, இத்தனை வருடங்களாக நம்மை சுமந்த தேவன் இனிமேலும் சுமப்பார். நம்ம வந்து ப்ரையாரிட்டி எங்க வைக்கிறோம்? கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடினால் இதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் நம்ம வந்து இத்தனை ஆண்டுகளாக நாம் கிறிஸ்துவை பின்பற்றியும் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம், என்னுடைய வேலை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் நான் நான், நீ நீ நீ, சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ள உட்கார்ந்துருப்போம் என்றால் இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நம்ம அது கொஞ்சம் எவாலுவேட் பண்ணிப்போம். ஆண்டவரே எங்களை எந்த இடத்துல நீங்கள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த இடத்துல வைத்திடலாம். அருமையான பெயர், கர்த்தருடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமான பெயர் என்னன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம தெரியும். அவரே அந்த குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு சாமி, அவங்களுக்கு வந்து பயன்படுத்தும் இந்த சூழ்நிலைகள் மூலமாக அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். அப்படிதான் செய்யும் சூழ்நிலைகளை மாற்றும் நம்ம திபிப்பதை விட அந்தவரை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அதை எப்படியா எழுத்தியும் ஜனங்களுக்கு நீர் செங்கடலை திறந்து பெரிய ஒரு அதிசயம் செய்தீரே, இதே போல அவர்களுக்கு அதிசயம் செய்யும் என்று ஜெபித்து விட்டு எப்படியாவது கர்த்தரை அவர்களுக்கு அறிவித்திருக்கும். அதான் நம்ம நம்மேல் விழுந்த கடமை, கண்டிப்பாக அதை செய்யணும். அடுத்ததாக 11வது வசனம், ஆண்டவரே உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும். சொல்லுங்க, அடியான் தனங் இண்டிவிஜுவல் அஸ் எ பர்சன், ஒரு மனிதன், ஆபிரகாம் ஒரு மனிதன், நோவா ஒரே ஒரு மனிதன், எலியா ஒரே ஒரு மனிதன், எலிசா ஒரே ஒரு மனிதன், என்ன கவனிங்க, எல்லாரும் இண்டிவிஜுவல். அப்புறம் ஒவ்வொருவரும் மேம்பாட்டுதான் இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பேதுரு ஒரே மனிதன், அத்தனை மனிதனுத்த மனிதன், ஆனால் அதே பேதுருவை சுத்தாவியானவர் நிறைத்து ஒரே நாளிலே 3000 பேரை கர்த்தருடைய சபையிலே கர்த்தரே சேர்த்தார். ஏற்கனவே சொன்ன
புரோக்கன் வால், இது உடைந்து போன இதயங்கள், உடைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன ரிலேஷன்ஷிப். கர்த்தரோடுக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குங்க? உடைந்திருந்தால் கர்த்தர் நம்மை நேர் செய்வதற்கு இன்று நம்மை அழைக்கிறார். இக்காலை அது ராஜாவின் அழைப்பை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. கர்த்தர் மூடு இருக்கு, அமீபமாக இருக்கேன், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுற தூரத்தில் இருக்கும்போதே நம்ம அவர்கிட்ட போயிடணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து ரெண்டு ஆயுதம் இருக்கு, ஒன்று அன்புங்கிற ஆயுதம், இன்னொன்று சிக்ஷைன்னு ஒரு ஆயுதம். அன்போடு நம்ம அழைக்கும் போது அவருடைய சுற்றுத்திற்கு அதை ஒப்பு கொடுத்து அவருக்காக நம்ம வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கமிட்மெண்ட். கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியங்கள், நமக்கு கொடுத்த ஃபேமிலி, நமக்கு கொடுத்த வேலை, நம்ம வைத்து செய்யக்கூடிய பணிகள், ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஊழியத்தை வச்சிருப்பாருங்க. நீங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஆண்டவர் என்ன வைக்கிறேன், அதே மாதிரி நான் இருக்கிற இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஆண்டவர் உங்களை வைக்கவில்லை. உலகத்தின் மக்கள் தொகை 6.2 பில்லியன் என்றாலும் அத்தனை பேருக்கும் கைரேகை ஒன்று அல்ல. நல்லா கவனி, இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமான தேவன், வல்லமை உள்ள தேவன், வார்த்தையால் வடிவமைத்த கர்த்தர், வடிவம் அப்படி ஒரு ஷேப் கர்த்தர், பெரிய தேவன். அதே நேரத்தில் எல்லாருடைய மனதையும் அறிந்திருக்கிற தேவன். நெகேமியா ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ராஜாவோட மனசுல பேசுறா இருப்பாங்க. 2:1 அர்த்தசாஸ்தா ராஜாவின் 20வது வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கம் மகா எழுந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. அந்த அந்த நம்ம ரெஹேமியா புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ரிவைவல் நீங்க பார்க்கலாம். ரெஹேமியா வந்து 13 அதிகாரம் தான் இருக்கு. 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க மெடிடேட்டே பண்ணி முடிச்சிடலாம். டோட்டல் பிக்சர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இவர் ரெஹேமியா ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய இதயத்தை ஊற்றும் போதும் கர்த்தர் ரெஹேமியாவின் முகத்தை மாற்றுகிறார். நல்ல கவனிங்க, எப்படியாக அண்ணாள் அவருடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றும் போது அண்ணாளுடைய முகத்துக்கத்தை மாற்றிய தேவன் நெகேமியாவின் வாழ்க்கையிலே ராஜா, ராஜாதி ராஜா, உலகத்தின் ராஜா முன்னாடி அவருடைய முகத்தின் அப்படியே மாற்றி காமிக்கிறார். ஒரு ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறார். மனிதர்களுடைய மனதை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. ராஜாவின் இதயம் நீர்க்கால்களை போல இருக்கிறது. கர்த்தர் வந்து உங்களுக்கும் ஒரு சேர் வச்சிருந்தாருன்னா அது உங்களுக்கு தான். நீங்க எந்த மனிதனையும் நம்பி அல்லங்க, ராஜாதி ராஜாவை நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம்ம கூட இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்து நம்ம அடிக்கடி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கன்க்ளூஷன் நம்ம பார்த்துடலாம், பார்த்து ஜெபித்து முடிப்போம். பிரைஸ், சுதித்தான், நன்றி எழுதலோடு தேங்க்ஸ் கிவிங், ரிப்பல்டன்ஸ் மனம் திரும்புதல், தேசத்திற்காக, தனி மனிதன், குடும்பத்திற்காக ஒரு திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தான். ஸ்பெசிபிக் ரெக்வஸ்ட் என்ன வேணும், அந்தவரே அதான் ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியாக ஒரு மனிதனை நடத்துகிறார் என்பதை அதில் நீங்கள் பார்க்கலாம். தூக்கி சுமக்கிற தேவன், கமிட்மெண்ட். நம்ம அவருக்கு நம்ம எப்படி கமிட்மெண்ட் கொடுக்க போறோம் எப்படின்னா, நீங்கள் நெகேமியா 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் மீ காட் இதுதான் முடிக்கிற, ரிமெம்பர் மீ காட், லார்ட் காட் ப்ளீஸ் ஸ்ட்ரென்தன் மீ, என்னை பலப்படுத்தும், என்னை நினைத்தரலும், என்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே இந்த காரியங்களை கைகூடி வர பண்ணும் என்று நெகேமியா ஜெபித்த போது கர்த்தர் வந்து 52 நாட்களுக்குள்ளதாக எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டதுங்க. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். அப்போ டோபியான்னு ஒரு கேரக்டர், நீங்க அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் லெட்டர் அனுப்புவாராம். இந்த நல்லா கவனிங்க, டோபியா வந்து அடிக்கடி லெட்டர் அனுப்புவாராம். என்னன்னா 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் டோபியா வந்து என்ன பண்ணாரு,
அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மது இருந்து போகும் என்றால். ஸோ தொபியாவோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது அதிகாரம் கடைசி வசனம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதின வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள், தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். இந்த காலத்து லாங்குவேஜ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, தொபியா என்னும் கேரக்டர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல உங்களுக்கு பயமுண்டாக இமெயில்களை அனுப்பலாம், ஆனாலும் கர்த்தர் நெகேமியாவோடு இருந்து அத்தனையும் அதாவது விரோதிகளுடைய திட்டங்களை கர்த்தர் வந்து தகர்க்கிறதற்கு கர்த்தரை போன ஒரு தேவன் கிடையாது. தாவீதும் கோலியாத்தும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். தாவீது கையிலிருந்து ஒரு கவன்கள், கர்த்தர் அந்த ஒரு பெபிள் எடுத்து கர்த்தரே ஜெயத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அதே மாதிரி தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை அபிஷேகம் பண்ண சமுவேல் என்னும் தீர்க்க தரிசியை தாவீதை தேடி அனுப்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கும் போது நிச்சயமாய் அது உங்கள் கையிலே கர்த்தரை கொண்டு கொடுக்க வல்லமை உள்ள தேவன். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் எப்படியாக ஜபத்தோடு ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல், என் தேவனே எனக்கு நன்றி உண்டாக என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அந்த நெகேமியாவின் புஸ்தகம் முடிகிறது. ஸோ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், ரீபில்டிங் த புரோக்கன் வால்ஸ், நம்ம குடும்பங்கள்ல ஏதாவது சிதைவுகள் இருக்குமானால் கர்த்தர் அதை சரி பண்ண நாம் ஜெபிப்போம். நம்ம நண்பர்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல வார்த்தைகள் சரியாக பயன்படுத்துவோம். ஒருவரை ஒருவர் ஊன்றி கட்டக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் அறிவிப்போம். நம்மோடு கூட பெரிய அதிசயங்களை செய்வாராம் நாம் ஜெபிப்போம். மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் சமூகத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து ஆண்டவரே எங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிற தேவன் பெரிய அதிசயங்களை செய்யுங்க சுவாமி. நாங்கள் எங்களுக்கு பார்த்தது போல, நெகேமியா எப்படி ஜபித்தது போல ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பெரிய ஒரு இம்பாக்டோடும் ஆண்டவரே அதனுடைய தாக்கம் எங்கள் மனதில் இருக்க வேண்டும் சார். அப்படியாக ஒரு விசுவாச குடும்பத்திலே ஆண்டவரே நைஜீரியாவிலே எத்தனையோ பேர் கொளுத்தப்படுகிறார்கள். இந்திய தேசத்திலே ஆன்டி கன்வென்ஷன்லாம் தேசம் முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல எதிரி துடிக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் எங்களை பாதிக்க வேண்டும் சார். ஆண்டவரே எப்படியாக சால்வேஷன் ஆர்மி ஃபவுண்டர் சொன்னது போல அதுவே உங்களுடைய இருதயத்தை உடைக்கிறது உங்களுடைய இருதயத்தை உடைக்கட்டும். அப்படியாக அவரே ஒவ்வொருவரையும் ஒரு நெகேமியாக்களாக எழுப்பு சாம். நன்றியோடு உண்மை போத்தரித்து அதுவே உங்களுடைய சமூகத்தில மனம் திரும்பி அதுவே உங்களுடைய சமூகத்தில ஸ்பெசிபிக்காக அந்த ரெக்வஸ்ட் குறிப்பிட்ட அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்து அவரே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே எதுவும் வராதபடி தேவாதி தேவன் என்னுடைய கமிட்மெண்ட்டை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் துதிக்கிறோம். அதுவே இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும் சிறப்படுத்தும் கிறிஸ்துக்குள்ளாக கட்டி எழுப்ப நாங்கள் துதிக்கிறோம். அதுவரே எப்படியாக நெகேமியாவில இரண்டாவது அதிகாரம் 18 வசனத்திலே அதுவரே இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திறப்படுத்தினார். கர்த்தாவே உங்களுடைய ஆலயங்கள் அதுவரே நீயே அந்த ஆலயம் என்று சொல்கிறேன். பி த சர்ச். அதுவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதயத்தை கட்டி எழுப்பட்டு சுவாமி. ஒரு பிசிக்கல் ஆலயத்தை விட அதுவரே அவருடைய உள்ளான மனிதன் உம்மோடு கூட உள்ள உறவிலே கட்டப்பட தலப்பட ஒவ்வொரு நாளும் ஒரே உம்மோடு நெருங்கி ஜீவிக்க அந்தவரே நீ வரும் வரைக்கும் அல்லது எங்களுடைய வாழ்நாளில் கடைசி மூச்சு வரைக்கும் அவரே ஒரு பவுலை போல ஒரு பேதுருவை போல இயேசுவே நாங்கள் உண்மை போல அவரே எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டங்களிலே உண்மையோடு ஓடி முடிக்க எங்களை தலப்படுத்துங்க. அசு தாவியானவர் எங்களை தூக்கி சுமக்கிறேசம் அவரே எப்படியாக
நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி சுமந்தீரே. ஆண்டவரே நடிக்கிறோம், ஆண்டவரே கிருபைகள் எங்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த வசனங்கள் எங்கள் இதயத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாது இருக்கட்டும். ராஜ்யத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் பயன்படுத்தும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதா. ஆமென். ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.